வாழ்க்கையோட பெரும்பாலான விடியல் வழக்கமானதாகவே இருக்கு. முடிச்சோம், குளிச்சோம், சாப்பிட்டோம், உழைச்சோம், வரணும்னு சக்கரம் சுத்திக்கிட்டே இருக்கு. இந்த சுழற்சி நிற்கிற கடைசி நேரத்தில் தான் நம்ம திரும்பி பார்த்து வந்ததோட பலன் என்ன, வாழ்ந்த வெறுமை என்ன அப்படிங்கிறத உணர்றோம். இந்த மரணம் நோக்கிய பயணத்தில் முடிவை மட்டுமே, நம்ம ஒவ்வொரு செயலோட விளைவை மட்டுமே எது நோக்கி பயணிக்கிற நாம பயணம்தான் வாழ்க்கை அப்படிங்கிற உண்மையை மறக்கிறோம். நமக்கு ரொம்ப பக்கத்தில் நமக்குள்ளேயே இருக்கிற வாழ்க்கையை வெளியில் தேடி அலைகிறோம். கடைசி வரைக்கும் அது கிடைக்காமே சாகிறோம். என்னோட இந்த விடியல் என்னவோ வேணா இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக வழக்கமானதில்லை. மனுஷன் கண்டுபிடிச்சதுல இந்த போதான் பசு பெரிய கண்டுபிடிப்பு. முத ராத்திரில தான் பொண்டாடிக்கிட்ட கூட தன்னை பற்றி முழுசாக உண்மையை சொல்லாதவன். மூணு ரவுண்டு போசல்ல முத தடவை சேர்ந்து தண்ணடிக்கிட்ட கூட தன்னை பற்றி புட்டு புட்டு வச்சிடுறேன் பசு. மற்ற அவன் நாலு பேருமே சொந்தன்னு சொல்லிக்க ஆளாத, அடுத்த வருஷ சொத்துக்கு வழி தெரியாத நாட்டு மன்னர்கள்னு சொல்லுங்க. மன்னர்களா? முதல் நீங்கள் குடிமக்கள்னு சொல்கிறதுக்கு என்ன தச்சிருக்குன்னு பாருங்க பாஸ். உங்ககிட்ட ஓட்டர் ஐடி இருக்கா? அதை வாங்கிறதுக்கு ஒரு ரேஷன் கார்டு வேணும். அது இருக்கா? ரேஷன் கார்டு வாங்கிறதுக்கு ஒரு அட்ரஸ் வேணும். இருக்கா? டிரைவிங் லைசன்ஸ், பேங்க் அக்கௌண்ட், பேன் கார்டு, உங்கள் ஃபோட்டோ போட்டு, உங்கள் பேர் அடித்து, நீங்கள் இந்த நாட்டில் தான் இருக்கீங்கன்னு சொல்கிறதுக்கு என்ன பாஸ் இருக்குங்க உங்கள்கிட்ட? இப்போதைக்கு இதை குடிக்கிறதால மட்டும்தான் நம்ம குடிமக்கள். அது ஏன் வைட்டி அவனை ஒருத்தன் கொள்ளையடிக்கணும்? நாம் இழக்கிறதுக்கு நீ நம்ம மட்டும் ஒன்றுமே மிச்சம் இல்லை. நாம் எதுவும் தப்பு பண்ணுற மாதிரியும் எனக்கு தெரில. ஏன்னா அது உங்கள் அப்பாவோட காசு, உங்களை ஏமாசம் பாய்ச்சு காசு. காசு நீங்கள் பெரிய பிடிப்பு அடிச்சுருக்கீங்க, பெரிய விஷயம்லாம் பேசுகிறீங்க. நான் உங்கள் மேலே பெரிய மதிப்பே வச்சுருக்கேன் பாசு. ஆனால் திருடுறதுக்கு இந்த காரணம் பசாது பாசு. வேற என்ன வேணும்? உங்களுக்கு உங்கள் அம்மா, தங்கச்சி, அக்கா இல்லைன்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாராவது சாகணுமா? நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கு வாழ்கிறதே பெரிய விஷயமா இருக்கும்போது சாவாத விட பெரிய விஷயம் இல்லை சென்டாயன். இது நியாயம் அநியாயம் அதெல்லாம் நான் பேசல பாசு. இனி இந்த ஊரில் எனக்கு பிழைக்கிறதுக்கு ஒரு வழியும் இல்லை. உங்களுக்கும் எதுவும் பெருசாக இருக்க மாதிரி எனக்கு தெரில. ஒரு தடவை திருடுவோம், அதை வச்சு அதுக்கப்புறம் நியாயமாக பிழைக்க பார்ப்போம். இருக்கிற உங்ககிட்டருந்து இல்லாத நாங்கள் எடுக்கிற திருட்டுனா இங்கே கூரை இல்லாமல் மழையிலையும் வெயிலையும் கஷ்டப்படுற கூட்டம் இருக்கு. அதே இடத்துல நாய்க்கும் காருக்கும் வீடு வச்சுருக்க நீங்கள் எல்லாருமே திருடங்க தான் பக்கத்து வச்சிடும். ஒரு காலத்தில் எல்லாருக்குமே பொதுவாக இருந்த அந்த பூமியில் நம்ம எல்லோரும் ஒரே மாதிரி அமனமாக தான் பிறந்தோம். ஆனால் நடுவில் உங்களை மாதிரி இருக்கட்டும், நாகரிகம்னு ஒன்று ஆரம்பித்து உங்கள் தேவைக்கு அதிகமாக எடுக்க ஆரம்பித்ததால் எங்களை மாதிரி இருக்கட்டும் எடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் அம்மனமாக இருந்துருக்கோம். எங்களோட அடிப்படை வாழ்க்கை திட்டு தான் பார்த்து வச்சிடும். உங்களோட இந்த மேல் தட்டு நாகரிக வாழ்க்கை. டேய், சம்பாதிக்கிறது திருடுறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குடா. இதெல்லாம் நான் சம்பாதிச்சது. 100 மாம்பழம் இருக்கிற ஒரு மாமரத்துக்கு இல்லை 100 பேர் பசியோட இருந்தாங்கன்னா அங்கே ஆளுக்கு ஒரு பணம் சேரணுங்கிறது இயற்கையோட தர்மம். ஆனால் அந்த 100 பேரில் உங்களை மாதிரி திறமையும் பணமும் அதிகமாக இருக்கிற 5 பேர் மற்றவங்களோட சீக்கிரமாக ஆளுக்கு 5 பழம் எடுத்துட்டாங்கன்னா 20 பேர் ஒரு பழம் கூட கிடைக்காம பசியில் வாடி வேறு வழியே இல்லாமல் அந்த அதிகமாக பழம் வச்சுருக்கவன்ட்ட பிச்சை கட்டி நிற்பாங்க. இப்போ அந்த அதிகமாக பழம் வச்சுருக்கிறவன் இந்த ஒன்றுமையில் அதவங்களை வச்சு 5 மாமரம் நட்டு ஒவ்வொரு மரத்துலேருந்து 100 பழங்களை பறிக்க வச்சு அவங்களுக்கு சம்பளங்கிற பேரில் அவங்க எடுத்து கொடுத்த 100 பழத்துலேருந்தே ஒரு பழத்தை எடுத்து கொடுப்பான். இதுதான் இங்கே நடக்கிறது. ஒருத்தங்கிட்டருந்து எடுக்கிறது மட்டும் திருட்டில் பார்த்துக்கலாம், ஒருத்தனை எடுக்க விடாமல் பண்ணுறதும் திருட்டு தான். ஆட தெரியாதான் மேடை கோணல்னா பேள தெரியாதான். ஏ, திறமை இருக்கிறவன் ஜெயிக்கிறான், இல்லாதவன் தோக்குறான். இதான் உலக நியதி. சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். அப்படி பார்த்தா இன்னைக்கு நாங்கள் தான் பலமானவங்க, நீங்கள் பலவீனமானவங்க. வி ஆர் தி ஃபிட்டஸ்ட் ஹியர். ஏய், என்ன ரெஸ்பெக்ட் குறையுது முட்டா? என்ன குறையுது குறையுதுன்னுட்டு என்ன முட்டான்னு சொல்றியா? ஏய், என்ன பேட் வேர்ட்ஸ் பேசுற நீ? ஏய், நீங்கள் இங்கிலீஷில் சொன்னால் மணக்கும், நாங்கள் தமிழில் பேன நார்மடா. டாமால பேட் வேர்ட்ஸ் பா. ஓ மூஞ்சியில ஏன் பிச்சங்க. ஏய், கோதுமை தின்னு வந்து இவ்வளோ நாள் ஆச்சு,
ஒழுங்காக தமிழில் பேச மாட்டேன், தமிழில் பேச மாட்டேன், தமிழில் பேச மாட்டேன், தமிழில் பேச மாட்டேன். அப்புறம் என்ன வாயிட்டேன், ஷட்டரை சாத்த வேண்டியதானே? ஒரு மனுஷன் எவ்வளோ கடன் வாங்குறானோ அந்தளவுக்கு அவன் பணக்காரன் அர்த்தம். 1000 சம்பாதிக்கிறான், 1000 கடன் வாங்குவான். 100 சம்பாதிக்கிற 100 கடன் வாங்குவான். கோடிக்கணக்கில் ஒருத்தன் கடன் வாங்குறான்னா என்ன அர்த்தம் தெரில பாசு. சென்றேன், நீங்கள் தனியாக இருக்க ரூமில் ட்ரெஸ் இல்லாமல் ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா எனக்கு இது பழக்கம் இல்லை தெரிலன்னு விட்டுருவீங்களா சென்றேன்? ட்ரை பண்ணுவோம் பாசு. அப்போ ட்ரை பண்ணுங்க சென்றேன், எடுத்தோன்னே தெரிலன்னு சொல்லாதீங்க. கோடி ரூபா கடன் வாங்குறான்னா அவன்கிட்ட கோடி ரூபா இல்லைன்னு அர்த்தம். கோடி ரூபாய்க்கு மேலே அவனால் லாபம் எடுக்க முடியும், அதனால தான் அவன் கோடி ரூபாய் கடன் வாங்குறான்னு இன்னொரு அர்த்தம் இருக்கு. 10 ரூபாய் வச்சிருக்கவனுக்கு 1 ரூபாய் சில்லறை தெரியும், 100 ரூபாய் வச்சிருக்கவனுக்கு 10 ரூபாய் சில்லறை தெரியும், 1000 வச்சிருக்கவனுக்கு 100 சில்லறையாக தெரியும், 100,000 வச்சிருக்கவனுக்கு 1000 சில்லறையாக தெரியும், கோடிக்கணக்கில் கடன் வாங்குறவனுக்கு 100,000 சில்லறையாக தெரியும். இந்த வீட்லேயும் கண்டிப்பாக எங்கேயோ வச்சுட்டே இருக்கும், அதை நம்ம தேடுவோம். நாம் தான் புது திருடனுங்க, இவனை பார்த்தா பரம்பரை திருடனாக தெரியறான். இவனுக்கே ஒன்றும் கிடைக்கல, இதுக்கு மேலே எங்கே இருக்கிறது கேனத்தனம் தான். கிளம்பலாம் பாசு. பாசு, இந்த பணங்காசு சொகுசு வாழ்க்கை இதெல்லாம் நம்ம நெத்தி எழுதியிருக்கல பாசு, நமக்குன்னு என்ன எழுதியிருக்கோ அதை தேடி போவாங்க. ஆமாம் பாசு, எட்டி குதிக்கிற நரிக்கெல்லாம் திராட்சை பழம் கிடச்சிரோம்னா எல்லா நரியும் எட்டி குதிக்க ஆரம்பிச்சிடும் பாசு. எட்டி குதிக்கிற நரிக்கெல்லாம் திராட்சை பழம் கிடைக்கணும் அவசியம் இல்லை போயிட்டு, அது எனக்கும் தெரியும். ஆனால் நான் திராட்சை பழம் கிடைக்கிறதுல சந்தோஷப்படுறோம்ல, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எட்டி குதிச்சோன்னு நினைக்கிறதுல சந்தோஷப்படுறேன். எவனோ ஒருத்தன் ஏற்கனவே எழுதி வச்சதை வாழ்றதுக்கு நான் ஒன்றும் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் இல்லை குபேரன், இது என்னோட வாழ்க்கை, இதை நான் தான் எழுதிட்டுருக்கேன். நாளைக்கு இருப்பினா இல்லையாங்கிறது நிச்சயமாக தெரியாது, இன்றைக்கி தான் என்னோடய வாழ்க்கை. இன்றைக்கி நான் இங்கே திருட வந்திருக்கேன், சரியோ தப்போ ஆனால் வந்துட்டேன், அது இன்னும் முடியல. வியாக்கியான பேசாமல் உங்களுக்கு விளக்கமாக சொல்லணும்னா, சீட்டு கம்பெனியில் பணம் போட்டோம் தான் திவாலிருக்கானே தவிர சீட்டு கம்பெனிக்கார திவாலானதை சரித்திரமே இல்லை. நாம் இங்கே பணம் எடுக்க வந்தோம், பணம் எடுத்துகிட்டு தான் போவோம். குபேரன், அந்த சாஃப்ட்வேர் கரண்ட்டை செல்ஃபோன் இருக்க செக் பண்ணிக்கலாம். நான் கேட்டேன் பாசு, அவன் இல்லைன்ட்டான். குபேரன், அந்த சாஃப்ட்வேர் காரன் உங்கள் சொந்தக்காரனா? என்ன பாசு, அவன் ஆளை பார்த்தா ஹிந்தி போடக்கிற மாதிரி இருக்கான், எனக்கு எப்படி பாசு சொந்தானா இருக்க முடியும்? அவன் உங்கள் சொந்தக்காரன் இல்லை, உங்கள் கூட ஆஃபீஸில் வேலை பார்க்கல, உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லை, இதெல்லாம் தாண்டி நீங்கள் இங்கே திருட வந்திருக்கீங்க, அவனை ரூம்ல போட்டு அடைச்சி வச்சுருக்கீங்க. நீங்கள் கேட்டால் அவன் இருக்குன்னா சொல்லுவான். சரி, ஆக வேண்டிய வேலையை பாருங்க. குபேரன், ஆக வேண்டிய வேலைனா நீங்க மேலே போய் அவன்கிட்ட செல்போன் இருக்கா செக் பண்ணணும்னு அர்த்தம். I didn't do on purpose. I didn't mean to deceive you. Why the hell are you continuously letting me wear? ஒன்னு தேவையில்ல மடிச்சுட்டே இருக்க. Why? What's the reason? ஒரு வெள்ளக்காரங்கிட்ட நீ தமிழில் பேசுவியாடா? ஏன்? பிகாஸ் அவனுக்கு தமிழ் தெரியாது. இந்த மூஞ்சியை பார்த்தா இங்கிலீஷில் 10 மார்க் மேலே எடுக்கிற மாதிரி தெரியுதா? இல்லை சீன் படத்தையும் சண்டை படத்தை தவிர வேறு ஏதாவது இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி தெரியுதா? தெரியுதா? தமிழ் தெரியாத இங்கிலீஷ்காரங்கிட்ட தமிழில் பேசக்கூடாதுன்னு தெரிஞ்ச உனக்கு இங்கிலீஷ் தெரியாத பச்சை தமிழங்கிட்ட இங்கிலீஷில் பேசக்கூடாது தெரியாம போச்சு. இன்னும் கக்குசு போனால் நம்ம கழுவிட்டு தாண்டா இருக்கோம், வெறும் பேப்பரில் தொடச்சி போட்டு வரல. அந்த காலம் வரும்போது நீ எல்லாருக்கிட்ட இங்கிலீஷில் பேசு, இப்போ நீ தமிழில் பேசு. காதல் தோல்வியை பெருசாக நினச்சி வருத்தப்படுற அளவுக்கு நம்ம ஒன்றும் ஆடம்பர வாழ்க்கை வாழல வாய்ட்டு. நம்ம வருத்தப்படுறதுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, சொத்து பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, வேலை பிரச்சனை, நம்ம வாழ்க்கை பிரச்சனை தான். 3 வேளை நல்ல சோறு கிடச்சி, நல்ல வேலை இருந்து, நல்ல வீடு இருந்து, அடுத்த வேலை செலவுக்கு கவலைப்படுறதுக்கு பிரச்சனை இல்லாதவன் தான் இந்த மாதிரி வெட்டி விஷயத்தில் பிரச்சனை அடித்து தேவையில்லாம வருத்தப்பட்டிருப்பான். உன்னால் எந்த ஒரு காரியத்தையும் சரியாக செய்ய முடியும், அதை மற்றவங்க நம்புகிறாங்களே இல்லையோ, நீ நம்பணும்.